டு சமையல் புரிதல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுன்னு வாங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க. மிளகு தூள் கொஞ்சமா சேர்த்துக்கணும். முட்டையை ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாங்க. அதே கடையில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 200 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், போன்லெஸ் சிக்கன், சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லது கொஞ்சம் இருக்கிறதுக்கு அரை டீஸ்பூனு கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 7 நிமிஷத்துக்கு வேகட்டங்க. சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க, நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாங்க, 1/2 கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். கோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. குடமிளகாய் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவில் 1/2 சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இது வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் நான் வடித்து ஆற வச்சுருக்கேன், அதை சேர்த்து. இப்போ நான் வடித்து வச்சு சாதத்தை சேர்த்துக்கிறேங்க. சாதம் நல்லா 1/4 பதத்துக்கு வடிக்க வச்சுட்டு பாருங்க, இந்த மாதிரி பல பலன்ட்டு இருக்கும். வேக வச்சு நம்ம சாதம் தண்ணியில் வந்து எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு சாதம். நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் ஆகட்டாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம்
அரைச்சி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டுக்குமா பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அருமையாக வந்துருக்கு, சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி இதே அளவு கூட நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.